हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நாம டெக்னாலஜி சம்பந்தமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். ரூபே கார்டு, மாஸ்டர் கார்டு, விசா கார்டு பார்த்திருப்பீங்க. சரி, இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எந்த கார்டு வந்து நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே போல சிமிலர் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னெல்லாம் நம்ம பேங்க்ல பணம் போடணும் எடுக்கணும் அப்படின்னா லாங் கியூஸ் வந்து இருக்கும். பேங்க்குக்கு போய் வெயிட் பண்ணி தான் இந்த ரெண்டு ப்ராசஸையுமே நம்ம பண்ண முடியும். ஸோ நம்மளோட நேரத்தையும் எஃபர்ட்டையும் மிச்சப்படுத்துறதுக்காக தான் கியூஸ் அவாய்ட் பண்றதுக்காக ஏடிஎம் கார்டு அண்ட் டெபிட் கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இந்த கார்ட்ஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேங்க்ஸ் வந்து இருந்தாங்க, அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டை இஷ்யூ பண்ணாங்க. ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்கோட கார்டை யூஸ் பண்றதுல சிரமங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த இடத்துலதான் வந்து ரெண்டு கம்பெனிஸ் வந்து வந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசா மற்றும் மாஸ்டர் கார்டு கம்பெனி. பேங்க்ஸோட டைஅப் பண்ணாங்க, எல்லா பேங்க்கையும் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எங்கள் கார்டு வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே மாதிரி, இதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பேங்க்லேருந்து எந்த பேங்க்குக்கு வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கார்ட்ஸை வந்து மக்களுக்கு இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. என்னோட எஸ்பிஐ கார்டு வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து யாருக்கு பே பண்ணுறேனோ அவருக்கு வந்து கனரா பேங்க் கார்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ முன்ன வந்து பேமெண்ட்டில் இதில் வந்து ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல தான் இந்த மீடியேட்டர்ஸ் வந்து வந்தாங்க. இவங்க வந்து யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்ஏ சேர்ந்த அமெக்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கம்பெனிஸ்க்குரிய பேமெண்ட் நெட்ஒர்க் கம்பெனிஸ் தான் இவங்க. இதில் வந்து விசா கார்டும் மாஸ்டர் கார்டும் இந்தியாவில் வந்து ரொம்ப சீக்கிரமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கே ப்ராப்ளம் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க ஒருவேளை விசா அல்லது மாஸ்டர் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், உங்களோட ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய இவங்க கம்பெனி டேட்டா பேஸ்க்கு போய் அதன் மூலியமா தான் ப்ராசஸ் ஆகி வந்து திரும்ப வரும். அதே போல உங்க டேட்டாஸும் அந்த டேட்டா பேஸ்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, இந்தியன்ஸோட டேட்டா வந்து இந்தியாவுக்கு வெளியே ஒரு கண்ட்ரில ஏன் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. அதே போல இந்த கம்பெனிஸ் வந்து ப்ராசஸிங் ஃபீஸும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்பவே அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணாங்க. அகைன் பேங்க்கை வந்து அவங்க சார்ஜ் பண்ணும்போது பேங்க்ஸ் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி NPCI அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் தரப்பில் வந்து ஒரு கார்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூபே கார்ட்ஸ். ஸோ இந்தியாவுக்கு சொந்தமான இந்த கார்டை நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டாஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகும். இந்தியாவுக்குள்ளே தான் ப்ராசஸ் ஆகிறனால டைமும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அப்படின்னாலுமே இதோட ப்ராசஸிங் ஃபீஸும் மெயின்டெனன் காஸ்ட்டும் இந்த கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப வந்து மிகவும் குறைவாக இருந்துச்சு. டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் மூலியமாக வந்து ரூபே கார்ட்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ரூபே கார்டுக்கும் விசா மற்றும் மாஸ்டர் கார்டுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ரூபே கார்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட்க்கு சொந்தம் அப்படிங்கறனால இங்கே வந்து டொமஸ்டிக் கார்டு அசோசியேட் இருந்தாங்க. விசா மற்றும் மாஸ்டர் கார்டில் ஃபாரின் கார்டு அசோசியேட் இருந்தாங்க. ப்ராசஸிங் வந்து இந்தியாக்குள்ளே தான் நடந்தது. விசா மாஸ்டர் கார்டில் வந்து ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா யூஎஸில் நடக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ரொம்பவே குறைவாக தான் சார்ஜ் பண்ணாங்க வென் கம்பேர் டு விசா அண்ட் மாஸ்டர். இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து ரூபே கார்டை வந்து என்ட்ரு பண்ணும் அப்படின்னா அவங்க எந்த ஒரு என்ட்ரி ஃபீயும் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. பட் இந்தியன் பேங்க்ஸ் வந்து விசா மற்றும் மாஸ்டர் கார்டில் என்ட்ரி ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது வந்து ஓரளவு பெரிய அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் அகெயின் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கஸ்டமர் கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ல ஆட் பண்ணி எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விசா மற்றும் மாஸ்டர் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நிறைய கட் ஆகிட்டே இருக்கும். ரூபே கார்டில் வந்து அது குறைந்த அளவில் தான் உங்களுக்கு போகும். பட் ரூபே கார்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விசா மற்றும் மாஸ்டர் கார்டு வந்து குளோபலி அக்செப்டடாக இருக்குது. எந்த ஒரு கண்ட்ரியில் வேணாலும் உலகத்தில் நீங்கள் ஈஸியாக உங்களோட விசா மற்றும் மாஸ்டர் கார்டை யூஸ் பண்ண முடியும். ரூபே கார்டோட பிளாட்டினம் கார்ட்ஸ் வந்து பல கண்ட்ரீஸில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டில்
வந்து ரூபே கார்ட்ஸ் இன்னும் அவங்களோட நெட்ஒர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து ரூபே கார்ட்ஸை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இந்தியாக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்கான பர்சனாக இருந்தால் உங்களுக்கு ரூபே கார்ட்ஸ் வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ரூபே கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மட்டும்தான் வழங்கிட்டு இருக்காங்க. விசா கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு ரெண்டுமே வந்து அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோக ரூபே கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ், ரூரல் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அதாவது சின்ன சின்ன பேங்க்ஸை கூட அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. பட் விசா அண்ட் மாஸ்டர் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது யூஎஸ் பேஸ்டு கம்பெனிஸ் அப்படிங்கிறனால இந்தியன் பேங்க்ஸ் வந்து ஒரு அதிக அளவில் என்ட்ரி ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேங்க்ஸை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. அவங்க மோஸ்ட்லி வந்து எம்என்சி பேங்க்ஸ் மற்றும் கார்ப்பரேட் பேங்க்ஸை வந்து அதிக அளவில் வந்து இந்த விசா மற்றும் மாஸ்டர் கார்டுக்கு வந்து அதிக அளவிலான சர்வீஸ் சார்ஜ் வந்து மர்ச்சன்ட்ஸும் சரி பேங்க்ஸும் சரி பே பண்ணுறாங்க. ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் இழப்பு ஏற்படுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யூஎஸ்ஏ சேர்ந்த கம்பெனிஸ் அப்படிங்கிறனால இவங்களோட கார்டை வந்து நம்ம ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போதும் நம்மளோட டேட்டா வந்து கம்பெனியோட சர்வருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அகைன் கம்பெனியோட சர்வர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து சிட்டுவேட் ஆகிருக்கு. அங்கேருந்து திரும்ப வந்து அந்த டேட்டா ப்ராசஸ் வெரிஃபை ஆகி மறுபடியும் அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து பாஸ் ஆகும். நம்ம கண்ட்ரியை விட்டு வெளியே இருக்கிறனால இந்த டேட்டா ப்ராசஸிங்க்கும் வெரிஃபிகேஷனுக்கும் இவங்க அதிக அளவில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ராசஸிங் ஃபீஸ் மற்றும் வெரிஃபிகேஷன் ஃபீஸாக வந்து பே பண்ணுறோம். ரூபே கார்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாக்குள்ளேயே இது எல்லா ப்ராசஸும் நடக்கிறனால தான் கம்மியான அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கேட்வேக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம நேஷ்னல் கேட்வேஸ்குள்ளேயே எல்லாமே ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கிறனால டேட்டா பைரசி மற்றும் ஃபிஷிங்கோட ரிஸ்க் வந்து குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல நடக்குது. ஸோ வெளிநாட்டில் வந்து நம்ம நாட்டோட டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகும் போது பார்த்தீங்கன்னா டேட்டா தெஃப்ட்டுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவின் மூலமா உங்களுக்கு ரூபே கார்டு, மாஸ்டர் கார்டு, விசா கார்டோட பேசிக் டிஃபரன்ஸ் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே போல மேலும் சில வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.